friends, welcome to Hero Papa's Kitchen. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கர்ட் ரைஸ் ஃபிட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். குக் வித் கோமாளில கனி செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி நான் வீட்ல செஞ்சு பார்த்தேன். இப்போ அதை நான் வீடியோவா போறேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ பப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கலாம். தவா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். மூணு நம்பர் பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு இன்ச்சுக்கு எடுத்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிலில் வேகட்டும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்தை கூட போட்டுடலாம். சாதத்தில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். நீங்கள் தயிர் சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இப்போது தயிர் சாப்பாடு கலரி இது பண்ணுறேன். கொஞ்சம் தயிர் பத்தாத மாதிரி இருக்குது. மறுபடியும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. மேசஸோ பருப்பு மத்துனதாலும் சரி, இல்லைன்னா மிக்சியில் பல்சர் மூட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு மிக்சியில் போடல, பருப்பு மத்துலேயே மேஷ் பண்ணுறேன். நல்லா இப்போ மேசஸ் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போது அப்பளம் விரும்புவத்தை பொறிச்சு வச்சுருக்கிறத போட்டுடலாம். நல்லா நொறுக்கி போட்டுடலாம். நான் ஒன்றரை தான் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். மூணு டேபிள்ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டக்கூடாது, ரொம்ப கெட்டியாட்டக்கூடாது. மீடியம் சைஸில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பாடாக பிடிச்சிக்கலாம் சாப்பாட்டை. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்குங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சிக்குங்க. நடுவில் கொஞ்சம் சின்னதாக ஓட்ட போட்டு கொஞ்சமாக பிக்கில் வச்சுக்கோங்க. வெளி வராமல் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. பாலெல்லாம் பிடிச்சாச்சு, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பால் எடுத்து இப்போ போட்டுக்கலாம் உள்ள மைதா மாவுக்குள்ளார.
எல்லா பக்கமும் படுற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் பட்டுருச்சு. இப்போ பிரெட் கிரம்பும் அப்பளமும் போட்டோம்ல அதே போல் டிப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம். வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி வச்சுட்டேன், ஹீட் ஆயிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம், ஒன்று ஒன்றா போடுங்க. நல்லா ஒரு சைடு வேகட்டும், இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ அலங்காப்பில் திருப்பி விடலாம். சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா சைடும் வந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். எல்லாம் ஒரே மாதிரி வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காத ஈரோடு பப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ருசிச்சு சாப்பிட்லாம் வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.